அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. டெய்லி ஒன் ஹதீஸ் நம்பர் 742. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு சுன்னத்தை பின்பற்றிடுவோம். பகுதி 6. ஹதீஸின் அறிவிப்பாளர் ஹலரத்து சையீதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அல்லாஹுவின் திரு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லவ் அன்னன்னாஸ் யஅலமூன மினல் வஹ்தத்தி மா அலமு. தனிமையில் ஏற்படுகின்ற சிரமங்களையும் தனிமையில் ஏற்படுகின்ற கஷ்டங்களையும் நான் அறிவதைப் போன்று மக்கள் அறிந்திருந்தால், மா சார் ராக்கி பும்பி லைலியும் வஹ்த, இரவு நேரத்தில் ஒரு பயணி கூட தன்னந்தனியாக அவர் பயணம் செய்ய மாட்டார். ஹதீஸின் அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா, புகாரி ஷெரீஃப் 2998. இரவு நேரத்தில் பல நிலையிலும் உண்டான சிரமங்களும் துன்பங்களும் ஏற்படுகிறது. தன்னந்தனியாக இருக்கும்போது தனது கதவை பூட்டிவிட்டு தாழ்பாள் போட்டுவிட்டு அவர் உள்ளே இருக்கின்ற போது அவருக்கு எப்போது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது அவர் அறிய மாட்டார். மிகவும் குறிப்பாக அட்டாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது வேறு ஏதாவது உடல்நிலை சரியில்லாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் இரவு நேரத்தில் ஒருவருடைய உதவி தேவைப்பட்டால் வெளியிருப்பவர்களுக்கு தெரியாது. அவருடைய ரூமில் என்ன இருப்பது, என்ன ஏற்படுகின்றது என்பது மற்றவர்களுக்கு தெரியாது. அதே போன்று அவருடைய தினியான விஷயத்திலும் பல நிலையிலும் உண்டான சிரமங்கள் ஏற்படுகிறது. தனிமையில் இருக்கும் போதுதான் தவறுகள் செய்வதற்கு அதிகமாக தூண்டப்படுகிறது. ஷைத்தான் அவனை வஸ்வாசிலாக்கின்றான். அதனால் கூட தனிமை என்பது அதிகமாக தவிர்த்துக் கொள்வது நல்லது. மிகவும் குறிப்பாக பயணத்தின் போது குறைந்தபட்சம் ஒருவரை கூட கூட்டிக் கொள்வது என்பது, சேர்த்துக் கொள்வது என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முழுமையான பயணம் என்பது மூன்று நபர்களை கொண்டது. ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது ஒரு மூன்று நபர்களாவது இருக்கின்ற வேண்டும், அதுதான் மிகவும் நல்லது. அப்போ தன்னந்தனியாக இரவு நேரத்தில் தனித்து தான் மட்டும் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு பயணம் செய்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்திற்கு மாற்றம், அதாவது கராஹத்தானது. இரண்டு நபர்கள் பயணம் செய்வது என்பது அது கூடுமானது. முழுமையான ரூபம் மூன்று நபர்களை கொண்டதாகும். சில நேரங்களில் அத்தியாவசியமான கட்டத்தில் தனித்து பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். அந்த விஷயத்தை புகாரி ஷெரீஃபினுடைய விளக்க கிரந்தமாக இருக்கும் ஃபத்ஹுல் பாரியினுடைய கிதாபில் ஹஜ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹியுடைய அந்த ஃபத்ஹுல் பாரியில் சொல்லப்படுகிறது, ஜவாஸு ஸஃபரி முன்ஃபரிதன் லில் உரூரத்தி வல் மஸ்லஹத்தி அல்லத்தி லா தன்தலிபு இல்லா பில் இன்ஃபிராதி. தனித்து பயணம் செய்தால் அல்லாமல், அதாவது அவர் அப்போது அந்த பயணத்தை மேற்கொண்டால் அல்லாமல் ஒரு நன்மை ஏற்படாது, அல்லது மிகவும் அத்தியாவசியமான ஒரு சிரமம் ஏற்படுகிறது, மிகவும் சிரமமான ஒரு கட்டம் இவர் சென்றே தீர வேண்டும், மிகவும் அவசியமாக இருக்கிறது, அத்தகைய நேரத்தில் இவர் பயணம் செய்வது என்பது ஜாயிஸாக இருக்கிறது. அது அல்லாத பட்சத்தில், அதாவது அவருக்கு பகல் கூட பயணம் செய்யலாம், அவ்வளவு அவசியமில்ல, வேறு நபர் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார், இப்படி ஒரு கட்டத்தில் அவருக்கு எல்லா நிலையிலும் ஒரு சிரமம் எல்லாம் இல்லாமல் அந்த பயணத்தை வேறு நேரத்தில் மாற்றலாம், அப்படியாக இருக்கும் பட்சத்தில் அவர் தனித்து பயணம் செய்வது என்பது கராகத்தாக்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை சொல்லித் தந்தாலும் அது நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவது நமது நன்மைக்காகத்தான். முதலாவதாக ஆகிரத்தினுடைய நன்மை, இரண்டாவதாக இந்த துனியாவில் இருக்கின்ற நன்மை, நம்முடைய உடல் பாதுகாக்கப்பட, நமது பொருள் பாதுகாக்கப்பட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருசுன்னத்தை பின்பற்றினால் நிச்சயமாக ஆரோக்கியமான வாழ்க்கையும்
எல்லா நிலையிலும் உண்டான சந்தோஷமும் அவருக்கு வந்து சேரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் எல்லோரும் புரிந்து கொள்வானாக. ஆகையால் அன்பிற்குரியவர்களே, இரவு நேரத்தில் தனித்த நிலையில் தன்னந்தனியாக தான் மட்டும் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு பயணம் செய்வது என்பது தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்து கிடையாது. வேறொரு சந்தேகம், இரவு நேரத்தில் பயணம் செய்கின்றோம், ட்ரெயினில் மட்டுமெல்லாம் பயணம் செய்கின்றோம், அப்படியாகும்போது தவறில்லை. காரணம், நாம் செல்லுகின்ற வாகனத்தில் மற்றுள்ள பயணிகள் இருக்கிறார்கள், நாம் செல்லுகின்ற பேருந்தில் மற்றுள்ள பயணிகள் இருக்கிறார்கள், அந்த நேரத்தில் எல்லாம் கூடுமானது. அதே நேரத்தில் தான் மட்டும் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு செல்வது என்பதுதான் இங்கு தடுக்கப்பட்டது, அதாவது கராகத்தான முறையில் தடுக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தலமில புரிந்து கொள்வானாக. ஆமீன் யா ரபல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.